எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வது தொடர்கதையாகி வரும் நிலையில் தற்பொழுது தமிழக மீனவர்களையும் அவர்களுடைய படகுகளையும் மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் மூலம் வலியுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. நந்தினி, வணக்கம். தற்பொழுது தமிழக மீனவர்களை இலங்கை கட்டுப்பாட்டிலிருந்து மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் மூலம் வலியுறுத்தல் விடுக்கிறார். இதுகுறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பிரபாவதி. இலங்கை வசமுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திடவும், அவர்கள் மீது விதிக்கப்பட்ட அபராத தொகையினை தள்ளுபடி செய்திடவும், கூட்டு பணிக்குழு கூட்டத்தை நடத்திட தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தியும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். 2024 மட்டும் 350 மீனவர்கள் மற்றும் 49 மீன்பிடி படகுகள் இலங்கை கடற்படையினரால் சிதைப்பிடிக்கப்பட்டுள்ளன என்றும், கடந்த 6 இதுவே மிக அதிகமானது எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை நீதிமன்றங்கள் மீனவர்களின் சக்திக்கு மீறிய அபராதங்களை விதித்து வருவதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், ஏற்கனவே துயரத்தில் உள்ள மீனவ குடும்பங்களை மிகுந்த வேதனைக்குள்ளாகி அவர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பிற்கு வழிவகுக்கும் எனவும் தன்னுடைய முந்தைய கடிதத்திலேயே சுட்டிக்காட்டியுள்ளதை நினைவு கூர்ந்திருக்கிறார். எனவே இலங்கை சிறையில் உள்ள அனைத்து மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திட உறுதியான தூதரக முயற்சிகளை மேற்கொள்ளுமாறும், மீனவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கடுமையான அபராத தொகையினை தள்ளுபடி செய்திடவும், கூட்டு பணிக்குழு கூட்டத்தை விரைந்து நடத்திடவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்தில் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.